இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலங்களை பார்க்க மேஷ ராசி என்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டோம்னா வரவா செலவானா ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கும். அதே சமயத்துல ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா பேசி ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு படிக்கணும், இதுல ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு போது அதுல இன்னும் ஆர்வத்தை செலுத்தி அதுல தெரிந்து கொள்றது நிறைய இருந்துருக்கும். நிறைய வழிபாட்டு முறைகளை பத்தி யோசிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். சில நேரங்கள்ல தடையான விஷயங்கள்லாம் மாறும், மனசுல ஒரு நிம்மதி தேடி வரக்கூடியதா இருக்கும். ரொம்ப நேரமா பிரயாணம், முந்தையெல்லாம் நிறைய பிரயாணங்கள் போவோம், இப்ப பிரயாணத்தை நிறைய நம்ம தவிர்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசுல தோணிட்டு இருக்கும். அதே மாதிரி பொலிட்டிக்கல்ல இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும், புதிய பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடியதா இருக்கும். ஒரு பக்கம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் செலவு பண்றது, வரவுக்கு மீறின செலவுகள் இருக்கு, கடனுக்காக கடன் வாங்கலாமா, இந்த யோசனையே வேண்டாம், கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருதுன்னு வைங்களேன், அந்த பிரச்சனையை நோக்கி நம்ம உடைய எண்ணங்கள் சுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை விட்டு நம்ம அடுத்து யோசிக்கவும் மாட்டோம், அதுக்கு பின்னாடி தெரிஞ்சிருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய சில விஷயத்தை பத்தி சிந்திக்கவும் மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு வந்து பலன் ஜாஸ்தின்னு சொல்லுவா, அது வந்து நம்மளை போட்டு அமுத்திடும்னு சொல்லுவா. அந்த மாதிரி நீங்க நெகட்டிவான விஷயங்கள் வந்தா ஃபர்ஸ்டே டக்குன்னு என்ன பண்ணும், உடனே மனசை வந்து மாத்திக்கணும். அதுலயே இருந்துட்டு இருந்தோம்னா 1 to 10 யோசனை வரும், இல்லாத விஷயங்கள்லாம் மனசுல தோணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினத்துல உண்டு. தந்தையாருடைய தொழில் எடுத்து பண்ணணும்னு நினைச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்துல பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கோயில் கட்டுமான பணி, அதே சமயத்துல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரு பொது வேலை எடுத்து பண்றது, அதே சமயத்துல ஒவ்வொரு விஷயங்கள்லயும் மத்தவா நம்மளுக்கு குறை சொல்ல சொல்ல இன்னும் வைராக்கியம் ஜாஸ்தி ஆகக்கூடியதா இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் போயிடுத்துனா மத்தவங்க என்னதான் சொன்னாலும் அதை பத்தி யோசிக்க மாட்டோம். சரிவா சொல்றது கரெக்டா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது, நமக்கு இப்படி யோசிக்கிறோம் இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நோக்கி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். பின்னாடி பல பேர் தப்பு சொல்லுவா, பல பேர் வேண்டாம்னு சொல்லுவா, கடைசியில் நீங்க யோசிச்சதுதான் அப்படியே நடக்கும். அந்த மாதிரி உங்களோட யோசனைகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல யோசித்து செயல்படுவீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரம் பார்த்துட்டுனா பிறருடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துப்பீங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி சிந்தனையே பண்ண மாட்டீங்க, அதுல கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பத்திய யோசனைகள் மனசுல தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, பலவிதமான சிந்தனைகள் இன்றைய தினத்துல தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படி தோணக்கூடிய சிந்தனை மற்றவாட்ட சொல்லும் போது அவ அதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, இந்த அட்வைஸ்னாலே உங்களுக்கு பிடிக்காது, அட்வைஸை கேட்கறதுக்கும் பிடிக்காது, அட்வைஸை சொல்றதுக்கும் பிடிக்காது. ஆக இந்த ரெண்டு விஷயமும் இன்றைக்கு உங்களுக்கு தேடி 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 வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா அட்வைஸ் எடுத்துக்காதீங்க, பெருசா சோசனை எடுத்துக்காதீங்க, பெருசா சிந்தனை எடுத்துக்காதீங்க, பெருசா அதை பத்தி யோசிக்காதீங்க. ஏன்னா மற்றவங்க சொல்றாங்க, சொல்லிட்டு போட்டு தப்பு கிடையாது, உங்களுக்குள்ள என்ன எண்ணங்கள் தோன்றதோ அதை நீங்க செயல்படுத்துங்க. ஆனால் இது பிசினஸ்க்கு மட்டும்தான், மற்றபடி படிப்பு, குழந்தையெல்லாம் அம்மா அப்பாவுடைய பேச்சு கேட்கறதா ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்துருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக புதிய இன்டர்வியூ உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அவசியமான பிரயாணம், ரொம்ப அவசியமாக நான் போயாகணும் அப்படின்னா போங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது அவசியமே இல்லை நான் பிரயாணம் பண்ணணும்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல உங்களுக்கு சில காரியத்துல பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தடங்கள் ஏற்பட்டுக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும், தடங்கள் ஏற்பட்டு. நம்ம பின்னாடி நிறைய பேசிட்டு இருக்கா, நம்மளை பத்தி நிறைய பத்தி விஷயங்கள் பேசிட்டு இருக்கா, என்னடா இருந்தாலும் என்ன சொன்னாலும் திருப்தி ஆகிறது கிடையாது, என்னதான் பண்றது அப்படின்னு சொல்ல மற்றவாளை பத்தி நினைச்சு அப்பப்போ கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறது. சொந்த தொழில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக, புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திடீர் பணவரவு, இந்த பணத்தை சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். சிமெண்ட் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, வீட்டுக்கு கட்டுமான பணி சம்மந்தமான தொழில் அல்லது அதுக்கு உபகரணங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தேடி வரும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு ஒரு நபரை நினைத்து போகல அவள் அங்கே இருக்க மாட்டான், திருப்பி அப்பாயின்மெண்ட் மாறும், கொஞ்சம் நேரம் மாறும், அப்படி நேரம் மாறுமோ கொஞ்சம் டென்ஷன் ஆகும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவோம். கன்னிராசி என்பர்களே, நிறைய நண்பர்கள் மூலமான ஆதாயங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். நிறைய விஷயங்கள் ஜோதிட சம்பந்தமான விஷயத்தை தெரிஞ்சுப்பேன், எல்லாமே கோயில் காரியம், வழிபாட்டு முறைகள்,
அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா பலவிதமான நபர்கள் சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் எடுத்து அதில் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில நேரம் பிராணிகள் மட்டும் இல்லாத செடி ஒன்று வளர்க்கணும், செடியை சரியாக கவனிக்க முடியல, இதை பண்ண முடியல, அதை பண்ண அந்த நேரத்தை சரியாக அதுக்கு ஒதுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். குழந்தைகளோட படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நான் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுன்றது. துளாராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தையும் நிறுத்தி நிதானமாக தாமதமாக யோசித்து இதை செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு பலவிதமான யோசனைகள் உங்களுக்கு இருக்கும். சரிதான், ஒவ்வொரு காரியத்தையும் அகலக்கால் வைக்கும் போது கவனமாக இருக்கணுங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலம், இரும்பு சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகன சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களில் வேகமாக செல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவசரம் அவசரமாக போகிறோம் தப்பு கிடையாது, மற்றவங்களுக்காக நம்ம அவசரப்படுத்துகிறோம் அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த அவசரத்தினால என்ன சாதிக்க போகிறோங்கிற மட்டும் யோசிச்சுக்கோங்க. இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு. ஸ்டேஷ்னரி புக்கு ஃபேன்சி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று இதில் பல வர்ணனம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்கள். விருச்சிகராசி நேயர்களே குடும்பத்தில் நிறைய விஷயங்கள்லாம் பேசுவேல் யோசிப்பேல் நிறைய சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய காரியத்தை வெளியில் சொன்னாமல் உள்ளே சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சத்துள்ள உணவை சாப்பிடணும், சத்தாக நம்ம இருந்துக்கணும், நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் மற்ற காரியத்தை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணும். அதன் பிரகாரம் செயல்படுத்துவீங்க. யோகா போகிறது, ஜிம்முக்கு போகிறது, டெய்லி ப்ராக்டிஸை விடாமல் திருப்பி திருப்பி கடைபிடிக்கிறதுலாம் உங்களுக்கு நல்ல அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே ஒரு சில ஒரு விஷயத்தை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னங்கிறது முழுசாக லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ பயங்கள் அந்த அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க, ரொம்ப பயந்துண்டு ரொம்ப யோசிக்கிறதே அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தினத்தில் பெறுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸு அது ரொம்ப மெஷர்டாக ரொம்ப அழகாக ரொம்ப செயல்படுத்துறது பின்னாட்களில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, உணவு சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே ஒரு காரியத்தில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப விருப்பம் இருந்ததுன்னா உங்களை மாதிரி அதை எடுத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு காரியத்தில் உங்களுக்கு பெருசாக விருப்பம் இல்லை, அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன். அதே மாதிரி கோவில் வழிபாடு தெய்வ வழிபாடு போன்ற விஷயங்களில் ரொம்ப பார்த்து 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 ஒவ்வொன்று பண்ணுவேன். சிறு சிறு பிரயாணம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருக்கும். பா இத்தனை நாள் பிரயாணமே பண்ணலை, இப்போ பிரயாணம் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும். அதுமாதிரி வீட்டில் ஏதேனும் விசேஷங்களை பற்றி சக்ஸஸாக நடந்துடும், இறைவனை வழிபட்டேன் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். படிப்புக்காக நீங்கள் கவலைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் போயிடும், கவலைப்பட வேண்டாம். மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் உங்களை கிண்டல் கேள்வி பண்ணுவா, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இப்போ இல்லை எப்பவுமே பண்ணியிருந்தா இருப்பா, இன்னும் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் போதும் வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே ஜெயம் உண்டு வெற்றி உண்டு லாபம் உண்டு நிறையா விஷயங்களில் பார்த்துட்டோம்னா அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன காரியத்தில் நம்ம யோசித்து வருத்தப்பட்டதா சே இதெல்லாம் நம்மளே யோசித்து பார்த்தா சிரிப்பாக இருக்குது, இனிமே எல்லாம் அப்படிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அழுகப்படாது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசிக்கப்படாது, நிறையா சாதிக்க வேண்டியது இருக்குங்கிறத உங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணி பிரயாணம் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. நிறையா பாட்டுக்களை ரசிப்பீங்க, சங்கீதம் படிச்சுட்டு இருப்பா, டான்ஸு ஸ்கூல் நடத்தின்னு இருக்குவா, டான்ஸராக இருந்துட்டு இருக்குவா. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் நல்ல அதில் வந்து நிறையா ஈடுபட்டு இருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு தினம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் பாராட்டுதல் வந்து குவியக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரியத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன தான் சொன்னாலும் மற்றவங்களுக்கு புரியாது, அதே மாதிரி நம்ம அவங்க சொல்கிறது நமக்கும் அது பெருசாக புலப்படுறது கிடையாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன், எல்லாம் விட்டு கொடுத்து போகிறது தானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிற தப்பு 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 தப்புன்னு சொல்லுவாள்,
அதை பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா இறைவனுக்கு தெரியும் எது தப்பு எது சரிங்கிறது தெரியும். உங்களுடைய எண்ணங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். வெற்றி பெற்றவர்கள் ஒரு சில வார்த்தையை சொல்லும்போது அது மற்றவங்களுக்கு ஒரு பெருசாக தெரியும். அதே சமயத்தில் வெற்றி பெறாத ஒரு காரியத்தை நீங்கள் பேசும்பொழுது நிச்சயமாக அது பெருசாக வெளியில் தெரியாது. அதனால் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிங்கிற ஒரு வார்த்தை பின்னாடி இருந்ததுன்னா நிச்சயம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு.